ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் கல்ச்சுரல் ஆசனாஸ் உடலை பக்குவப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் பட்டியலில் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அடிப்படையிலான ஒரு சில ஆசனங்களை நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அந்த வரிசையில் கருடாசனம் கருடன் மகாவிஷ்ணுவனுடைய வாகனம் அனுமந்த வாகனம் கருட வாகனம் அப்படியெல்லாம் கோவில்களில் சுவாமி புறப்பாடு பெருமாளுக்கு அந்த வாகனத்து மேலே பெருமாள் எழுந்துருல செஞ்சு அவருக்கு அலங்காரம்லாம் பண்ணி அப்படியே வீதி உலாக கொண்டு வருவாங்க அப்படியான ஒரு முயற்சியில் இந்த கருடாசனம் நாம் பார்க்க போகிறோம் இந்த கருடாசனம் ஒரு சமநிலை ஆசனம் அதாவது பேலன்சிங் ஆசனம் அதற்கான பயிற்சி வழிமுறை என்னங்கிறத நேரடியாக நாம் பார்த்துடலாம் நின்ற நிலையில் உடல் எடைய ரெண்டு கால் பாதத்தில் சமமாக உணர்ந்து நிற்கிறோம் முழுசாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக விட்டுட்டு அங்கேருந்து மெதுவாக எந்த கால் உங்களுக்கு ரொம்ப சௌகரியம்னு நினைக்கிறீங்களோ அந்த காலில் உடல் எடையை கொடுத்து அடுத்த காலை மெதுவாக கால் மேலே கால் போட்ட மாதிரி அப்படி போட்டு கீழே நிற்கிற காலை லேசாக மடிச்சுக்கணும் முழங்கால் முட்டி மடித்து உடல் உடைய உயரம் அந்த உயரத்தை கொஞ்சம் குறைச்சி காமிச்சுட்டு அதே மாதிரி மார்புக்கு முன்னால் கையை ஒன்று மேலே ஒன்று குறுக்காக கொடுத்து பின்னிட்டு அப்படியே கண் பார்வை நேராக ஒரே இடத்துல வச்சு சமநிலை மாறாமல் எவ்வளவு நேரம் நம்மால் இருக்க முடியுதோ இருக்கலாம் அங்கிருந்து மெதுவாக கையை பிரிச்சுட்டு நிதானமாக காலையும் கீழே இறக்கி விட்டுட்டு உடல் எடை ரெண்டு காலில் இப்போது சமமாக தாங்குகிறோம் அதில் என்ன மாற்றம் ஒரு கால் பாதத்தில் உடல் எடை முழுதும் தாங்கப்பட்டு அழுத்தத்தோடு இருந்தது அந்த அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கால் ஒன்று மேலே ஒன்று போட்டு பின்னி இருந்தது அது இயல்பு நிலைக்கு திரும்புது உடம்பையும் குறுக்கி இருந்தோம் கையை ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படி மாற்றி குறுக்காக பின்னிருந்ததுனால அது கீழே விட்ட உடனே இயல்பு நிலைக்கு வருது இப்படி முழுசாக உடம்பில் மாற்றத்தை கவனித்து ஆழமாக ஒரு மூச்சு நிதானமாக வெளிவிடுறோம் இப்போது இதே ஆசனத்தை பக்கவாட்டு பகுதியில் கோணத்தில் பார்க்கலாம் நமக்கு எந்த ஒரு பக்கம் சௌரியமாக இருக்கும் முதல்ல எந்த கால் செஞ்சோமோ அதுக்கு மாற்றி செய்ய போகிறோம் அதுக்கு தகுந்தபடி பக்கவாட்டில் திரும்பி நின்னாச்சு இப்போ ரெண்டு காலையும் கொஞ்சம் நெருக்கி வச்சுட்டு முதல்ல செஞ்ச காலுக்கு மாற்றி செய்ய போகிறோம் அடுத்த காலை கீழே தரையில் நல்லா ஊனி முழங்கால் முட்டி லேசாக மடித்து இன்னொரு காலால் மேலே அப்படி பின்னிட்டு அப்படியே உடல் எடையை அப்படியே முழுசாக அந்த பாதத்தில் தாங்க வச்சு உயரத்தை கொஞ்சம் குறச்சிட்டோம் கையை பக்கவாட்டில் நீட்டி கொஞ்சம் சமநிலையை உறுதி பண்ணிக்கலாம் கண் பார்வை ஒரே இடத்துல நேராக இருக்குது அதுக்கப்புறம் மெதுவாக கையை முகத்துக்கிட்ட மார்புக்கிட்ட அப்படி குறுக்கி ஒன்று மேலே ஒன்று அப்படி பின்னி வச்சுருக்குறோம் அப்படியே ஒரே இடத்துல பார்த்த வாக்கில் இருக்கிறோம் அதில் சமநிலை எந்த அளவுக்கு முடியுதோ அப்படியே இருந்துட்டு நிதானமாக கையை பிரித்து பக்கவாட்டுக்கு கொண்டு வந்து பின்னின காலை கீழே விட்டு கைகளையும் கீழே இறக்கி கால்கள் அகட்டி வச்ச நிலையில் கண்களை மூடி உடலில் மாற்றத்தை கவனிக்கிறோம் உடல் எடை கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் எழுபதுலேருந்து தொண்ணூறு கிலோ அந்த வாக்கில் இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய உடல் எடை ஒரு கால் பாதத்தில் அதுவும் முழங்கால் மூட்டு மடித்து லேசாக மடித்து அறமண்டின்னு சொல்லுவாங்க பரதநாட்டியத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை அதுவும் ஒரு காலை மடித்த நிலை அதில் முழங்கால் மூட்டுக்கு பலம் ஜவ்வுக்கு பலம் தொடை தசைகள் கெண்டைக்கால் தசைகளுக்கு முறையான ஒரு வடிவம் கவன சக்தி கண் பார்வை திறன் அதிகரிக்கும் இதெல்லாம் அந்த கருடாசனத்தினுடைய முக்கியமான பலன்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த ஆசனங்கள் என்னென்ன விதமாக இருக்குது உடலை பக்குவப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் ஓய்வு நிலை ஆசனங்கள் தியான நிலை ஆசனங்கள் உயிரினங்கள் அடிப்படையில் பறவைகள் அடிப்படையில் அப்படியெல்லாம் ரிஷி முனிவர்கள் பெயரில் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆசனங்கள் அடுத்தடுத்து என்ன இருக்குது எந்த ஆசனம் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி